மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் விடியா திமுக அரசுக்கு எதிராக நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்புச் செயலாளரும் மாவட்ட செயலாளருமான எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா பேசி வருகிறார். அதன் நேரலையை காணலாம். என்ன திட்டத்தை கொடுக்க போறாரு? பெண்களுக்கு 1000 ரூபாய் நிதி கொடுப்பதற்காக வாக்குறுதி கொடுத்தார்களே, குடும்ப தலைவி கொடுப்பாருங்க, அதை அறிவிக்க போறாங்களா? எல்லா திட்டங்களையும் முறையாக அறிவிக்கல. நான் இந்த பதில கண்டன ஆர்ப்பாட்டமாக மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இன்றைக்கு கிழக்கு பகுதியில் மட்டும் இல்லை, மேலூரில் காலையில் கொட்டாம்பட்டியில் மேலூரில் மக்கள் கூட்டம் அலைமோதி நிற்குது. என்ன சொல்ல போகிறோம்? கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எங்களுக்கு பெண்கள் கூட்டம் சரி, ஆண்கள் கூட்டம் சரி, அவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. இந்த ஆட்சி எப்போது வீழப்போகிறது? நமக்கு தேவைகள் எப்போது நிறைவேற்றப் போகிறோம்? மின்சார கட்டணம் கட்டுவதற்கு எல்லா இடத்துலையும் நான் பார்த்துட்டோம், திருப்பாளையம் நடத்திட்டோம், வண்டியூரில் நடத்திட்டோம், எல்லா பகுதியும் இதை போன்ற ஆர்ப்பாட்டங்கள் நடத்திவிட்டு தான் இந்த ஆர்ப்பாட்டங்களின் இறுதிக்கட்டமாக இன்றைக்கு புகழுக்குரிய இந்த ஒத்தக்கடையில் கிழக்கு தொகுதியில் கூட்டத்தை நடத்துகிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சாதனையை செய்தது? எந்த திட்டத்தை கொண்டு வந்தது? இன்றைக்கு நாம் கொண்டு வந்த திட்டத்தெல்லாம் முடக்கி போட்டார்களே தவிர எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. இந்த மின்சாரம் என்ற ஒரே ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய கட்டுரை எழுதலாம். தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும், எல்லா பெண்களுக்கும் தெரியும், எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும். 2011 திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி கட்டிலிருந்து மக்களால் இறக்கப்பட்டது. என்ன காரணம்? அன்றைக்கு மின்வெட்டு கொண்டு வந்த திமுக அரசு. அன்றைக்கு மின்சாரம் கொடுக்க முடியல. அன்றைக்கு மின்சாரம் கொடுக்கணும். ஆற்காடு வீராசாமி நம்ம ஏளனமாக பேசணும். அவரே சொன்னாரு, திமுக ஆட்சி வீழ்வதென்றால் இந்த மின்சார வெட்டுதான் காரணம் என்று அன்றைக்கு இருந்த அமைச்சர் குறிப்பிட்டார். 11 பிறகு புரட்சி தலைவர் அம்மா ஆட்சிக்கு வந்தவுடன் என்ன சொன்னாங்க? 3.5 ஆண்டில் மின்வெட்டு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வருவேன், அதோடு மித மாநிலமாக அடுத்த மாநிலத்துக்கு மின்சாரத்தை கொடுக்கணும்னு அம்மா அறிவிச்சாங்க. செஞ்சாங்களா இல்லையா? மின்வெட்டை நிறுத்தினாங்களா இல்லையா? அதோடு மட்டுமா? ஒவ்வொரு வீட்டுக்கும் யூனிட்டுக்கு 100, ஒவ்வொரு மீட்டருக்கு 100 யூனிட் இலவசமா அம்மா கொடுத்தாங்க. தொடர்ந்து நெசவாளருக்கு 200 யூனிட் கொடுத்தாங்க. இந்த மின்சாரத்தை பத்தி பர்டிகுலர்னா அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு இன்றைக்கு நிலைமை என்ன? மின்சார தட்டுப்பாடு தொடர்ந்து வந்தது. காரணம் சொன்னார் அங்கே இருக்க மின்துறை அமைச்சர், அங்கே இருக்க தட்டுப்பாடு அணில் தான் வயரில் போச்சு, அதனால மின் தட்டுப்பாடு வருதுன்னு முதல்ல சொன்னாரு. அடுத்து மின்சார கட்டணத்தை இன்றைக்கு உயர்வு ஏற்றிருக்கிற 153 விழுக்காடு ஏற்றிருக்கிறாங்க. 100 ரூபா கட்டினவங்க 153 கட்டணும். வாக்குறுதி அப்ப என்ன சொன்னாங்க? மின்சாரத்தை 2 மாதம் மின்சாரத்தை 1 மாதம் கட்டணமாக குறைப்பேன். சில பேருக்கு இந்த 2 மாதத்துக்கு 1 மாதத்துக்கும் சில தாய்மார்களுக்கு புரியாது. 2 மாதம் கட்டினா 500 யூனிட் வரும், 1 மாதம் கட்டினா 250 யூனிட். 250 யூனிட்டுக்கு கட்டணம் வந்து 1000 ரூபாய்னா 500 யூனிட்டுக்கு கட்டணம் வந்து 2500 ரூபா. அதுதான் 2 மாதம் சேர்த்து வாங்குறது. இது இன்றைக்கு இருக்கிற திமுக செய்கிற மோசடி, மின்சார மோசடி. 2 மாதத்துக்கு ஒரு கட்டணம் வேணா 2500 ரூபா, 1000 ரூபா 1 மாதத்துக்கு வேணா 1000. இதுதான் மிகப்பெரிய வேறுபாடு. அவர் கொடுத்தாங்களா? உறுதிமொழி கொடுத்தாங்களா இல்லையா? இன்னைக்கு பழைய தொலைக்காட்சி எடுத்து பாருங்க, மாதந்தோறும் மின் கட்டணம் கொண்டு வருவோம், அதன் காரணமாக மின் கட்டணம் குறையும் என்றவர்கள் இன்றைக்கு கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள்.